நடச்ச நேரத்துல பிடிச்ச நகையட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் 4 கோல்ட்ல வாங்கலாம் bad rabbit india's finest audio ஜிதினுக்கு வந்து அவர் சொல்றாரு எனக்கு நடிச்சு காமிக்க தெரியாது இல்ல நீங்க எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்ல தெரியாது ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்கறது எனக்கு தெரியும் அப்படி ஹீரோ ஒரு ஐடியல் ஹீரோ एक्चुअली बोरिंग flaws இருந்தாதான் ஹீரோ ஒரு ஹியூமன் ஆர் ரிலேட்டபிள் ஆயிருக்கும் ஜெனூயனா இருக்கும் கரியர்லயே என்னோட ஷார்டஸ்ட் ஸ்கிரீன் டைம் இருக்கலாம் ஐ திங்க் இருக்கு ஆல்ரெடி மூணு டொவினோ ரெண்டு ஹீரோயின் இருக்கிறாங்க மூணாவது ஒரு ஹீரோயினா போய் ஜாயின் பண்ணணுங்கிற வேண்டிய அவசியம் இருக்குமான ஒரு கொஸ்டின் இருக்கு ஏன் இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஏன் போய் நடிக்கணுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இப்போ நீங்க சொல்றீங்க அப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகு ஐயோ தெரியாம சூஸ் பண்ணிட்டு போனோம் பிரச்சனையை கலப்பி ஆக்சுவலி மலையாளம்ல மட்டும்தான் அது நடக்கும் அந்த காமெடி ரோல் பண்றவங்க எல்லாம் பெரிய ஸ்டார் ஆகுறது ஸ்டார் ஆகுறது கூட ஆயிடலாம் பெர்ஃபார்மன்ஸ் ஆகுறது இருக்குல்ல இப்போ நீங்கள் ஒரு எமோஷனல் சின் பண்ணி ஆடியன்ஸ் அழகுனல் அழகுலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே ஒரு காமெடி சொல்லி சிரிக்கிற போச்சு ஸ்டோரி எழுதும்போதே நம்ம டொவினோ மனசில் வச்சு தான் எழுதுனீங்களா அந்த கதை எழுதும் போது இல்லை இவருக்கு கதை பிடிச்சதுக்கப்புறம் இந்த மூணு கேரக்டர் அப்படிங்கிறது இவர் பண்ணுவாருன்னு சொல்லி அவங்கள அவர் வச்ச ட்ரஸ்ட்டும் இந்த கதை மேலேயும் இவங்க மேலேயும் இவர் வச்ச ட்ரஸ்ட்டும் தான் இன்றைக்கி நம்ம இங்கே பார்த்துருக்கோம் கலரிஃபைட்னாலே நமக்கு கேரளாவில் மோகன்லால் சார் தான் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த கம்பேரிசன்லாம் வரும்னு நினைக்கிறேன் அப்படி எந்த கம்பேரிசனும் இல்லாமல் எனக்கு கம்பேரிசன் சுத்தமாக பிடிக்காது டொவினோ உங்களோட எல்லா படமும் பார்த்துருக்கேன் மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸ் பார்த்துருக்கேன் ஸ்டார்டிங் செவந்தே சார்லி ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கேன் சார் எங்களுக்கு வந்து அடைக்கலம் தான் அவர் எங்களுக்கு கைதி படம் மூலியமா நான் நேற்று அதுதான் நடந்துச்சு ராத்திரி ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் நேற்று ராத்திரி ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ ஜித்தின் வந்து வேண்டுறோம் அப்போ அவர் ராத்திரி ஒரு லேட் நைட் வந்து தட்டுக்கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போனார் சரி போய் சாப்பிட்டுருந்தோம் சாப்பிட்றது திடீர்னு ஒரு ஒரு வண்டி க்ராஸ் ஆச்சு என்னமோ கற்றுனாங்க எனக்கு புரியல நான் நான் சாப்பிட்றது திடீர்னு அவன் பேர் டில்லி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து சத்தம் கிடைச்சு அப்போ தான் நான் நோட் பண்ணேன் ஓ ரோலெக்ஸ் அவன் பேர் டில்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா அந்த வண்டி போய் நின்னது கரெக்டாக ஒரு கண்டெய்னர் லாரி முன்னாடி நான் பயந்துட்டேன் ஸோயா அது நல்ல ரீசிங் அது யூஸ்வலாக அந்த வாரியர் மூவிஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் மலையாளத்துலேயும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும் கரண்ட்டாக நடக்கக்கூடிய ஸ்டோரி வீ கேன் கிரியேட் அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்குமான்னு தெரில பட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது நான் படத்துலையுமே ரொம்ப எதிர்பார்க்குறது அந்த மிடில் கேரக்டர் கல்லனா வர்ற அஜயனோட தாத்தா இல்லையா அச்சாச்சன் அந்த கேரக்டரு நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் இருக்காது இல்லையா இதுக்கெல்லாமே கூட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் இதுக்கு ரெஃபரன்ஸே இருக்காது ஸோ எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க சப் அந்த கேரக்டர் எப்படி யோசிச்சிங்க எப்படி அதை எழுத முடிஞ்சதுன்ற அதாவது இதில் ரெண்டு கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் குஞ்சு கேளுன்னு கேரக்டரும் செகண்ட் ஒன் மணி கேரக்டர்னு ஆக்சுவலி ജീവിച്ചിരുന്ന ക്യാരക്ടേഴ്സാണ് ഇൻസ്പയർഡാണ് അപ്പം അത് നമ്മൾ അതുപോലെ അങ്ങനെ സിനിമയിൽ എടുത്ത് എടുത്തിട്ടില്ല അപ്പോൾ ആ കാലഘട്ടത്തിൽ ജീവിച്ച രണ്ട് അവരുടെ ലൈഫിൽ ഉണ്ടായിരുന്ന ചുറ്റുപാടുകൾ നമ്മൾ കഥ എഴുതാൻ ഉപയോഗിച്ചു അപ്പോൾ ആ കാലഘട്ടത്തിൽ കേരളത്തിലുണ്ടായിരുന്ന ആ നമ്മൾ നോർത്തേൺ കേരളയുടെ കഥയാണ് പറയുന്നത് അപ്പോൾ അവിടെ ഉണ്ടായിരുന്ന അന്നത്തെ സോഷ്യോ പൊളിറ്റിക്കൽ എലമെൻറ്റ്സ് കാസ്റ്റ് അതൊക്കെ നമ്മൾ കഥയിൽ കൊണ്ടുവരാൻ ശ്രമിച്ചിട്ടുണ്ട് അപ്പോൾ ഈ മൂന്ന് ക്യാരക്ടേഴ്സിന് മൂന്ന് ഷെയ്ഡ് എന്ന് പറയുന്ന ഒരു എലമെൻറ്റ് നമ്മൾ കൊടുത്തിട്ടുണ്ട് അപ്പോൾ ആദ്യത്തെ ക്യാരക്ടർ എന്ന് പറയുന്നത് ഒരു പ്രൈഡ് അയാൾ വളരെ പിന്നെ ഒരു ഗോഡ്ലിയക്കി ആയിട്ടുള്ളൊരു ഫിഗറാണ് അപ്പം നമ്മളൊരു ദൈവികം എന്നുള്ള രീതിയിലാണ് അയാളെ കാണുന്നത് അപ്പോൾ സെക്കൻഡ് വൺ എന്ന് പറയുന്നത് ഒരു രാക്ഷസ രീതിയിലുള്ള ഒരു പോയിന്റ് ഓഫ് ഇല്ല അയാൾ ഒരു ആക്രി ടുവാർഡ്സ് ദ സൊസൈറ്റി ആൻഡ് എവറിത്തിങ് ലൈക്ക് ദാറ്റ് അപ്പോൾ തേർഡ് വൺ വെരി കോമൺ മാൻ അപ്പോൾ അയാൾ ഫേസ് ചെയ്യുന്ന ഇഷ്യൂസ് വളരെ കോമൺ ഇഷ്യൂസും ഓരോരോ സാധാരണക്കാരൻ നേടുന്ന ഒരുപാട് പ്രതിസന്ധികൾ അയാൾ കടന്നു പോകുന്നു അപ്പോൾ അതാണ് മൂന്ന് ക്യാരക്ടേഴ്സിന് കൊടുത്തിരിക്കുന്ന ഷെയ്ഡ് ട്വലസ് ആയി சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருக்கோம் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு பீரியடுக்கு மேலே ஹீரோ ஆகி பெரிய படங்கள் பண்ணிருக்கிறோம் அப்போவும் போய் அதுக்கப்புறம் போயிட்டு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கோம் நிறைய பண்ணிருவோம் இது குருப்ல இந்த ஒரு சின்ன ரோல் பண்ணிருந்தீங்க இத்தனை வருஷத்துல ஒரு ஆக்டராக உள்ளுக்குள்ள ஒரு சேஞ்ச் நடக்கும் இல்லையா ஒரு ஒரு பெர்ஃபார்மராக ஒரு கதையை கேட்கும்போது நம்ம அந்த கதையை வாங்குறது நடிக்கிறதுக்கு முன்னாடி மைண்டுக்குள்ள நம்ம யோசிக்கிறது அப்புறம் அதை பெர்ஃபார்ம் பண்ணுற விதம் ஒண்ணும் இருக்குல்ல இதோ டெவல் இயர்ஸ்ல ஒரு ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும் நம்புறேன் எனக்கு தெரியல அந்த மாதிரி என்ன சேஞ்ச் உங்கள் கிட்டே நடந்துருக்கு இல்லை முதல் முதலாக நடிக்கும்போது எதுவும் தெரியாது இல்லை நான் ஒரு ட்ரெயின்ட் ஆக்டரில் இந்த டிசைர் இருந்தது இந்த சினிமாவில் நடிக்கணும் சினிமாவில் அந்த அந்த ஒரு பேஷன் இருந்தது அதுக்கு மேலே எனக்கு நடக்க தெரியுமா இல்லையா எனக்கு எனக்கே தெரியாத அந்த டைமில் தான் நான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ ஆசை தான் அதுக்கு மேலே ட்ரைனிங்கோ டேலண்ட்டோ அது எதுவும் தெரியாது வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலான்னு நினச்சேன் அது அது சேர்த்து இந்த க்ரூ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ முதல் முதல்ல ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது இல்லைனா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் ஆக்டர்ஸ் டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் என்னென்னவோ என்னெல்லாமோ அவைலபிள் அதெல்லாம் எடுத்து படிப்பாங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க ஸ்டுடியோ பைண்ட்ருன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதில் சினிமாவோட ஆல் டெக்னிகல்ஸ் ஆல் டெக்னிக்கல் சைட்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு ஆக்டிங் எல்லாத்தையும் பற்றி சின்ன சின்ன கிளாஸஸ் மாதிரி இருக்காங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க சர் மைக்கிள் கேனோட மாஸ்டர் கிளாஸ் இருப்பாங்க நைன்டீன் செவன்டி த்ரீல இருந்தது அதுக்கப்புறம் கொரோனா டைமில் மாஸ்டர் கிளாஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி அதிலும் ஆக்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கேட்டு படித்து அதிலிருந்து அட் நம்மளோட கரியரில் என்னென்னமோ அடாப்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி தான் ப்ராப்பராக ஒரு ஆக்டிங் ட்ரெயினரோட ஆக்டிங்கோட கிராமர் தெரிஞ்சால் இப்போ கிராமர் இல்லாமே நமக்கு பேசலாம் ஆனால் கிராமர் தெரிஞ்சால் அழகாக பேசலாம் அப்போது அந்த கிராமர் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு அது மின்னல் முரளைக்கு அப்புறம் தான் அதோட நிறைய பேர் பா பார்க்குறாங்க நம்மளோட படங்களை முன்னாடி மின்னல் முரளைக்கு முன்னாடி பார்த்ததை விட அதிகமாக நிறைய பேர் நம்மளோட படங்களை பார்க்க பார்க்குறாங்க അപ്പോൾ ഒരു സെൻസ് ഓഫ് റെസ്പോൺസിബിലിറ്റി വരും അപ്പോൾ ഒരു അത് ടെൻ ഇയേഴ്സ് മുടിച്ച് എനിക്ക് അന്ന സെൻസ് ഓഫ് റെസ്പോൺസിബിലിറ്റി വന്ന് ഇന്നും ഹാർഡ് വർക്ക് ഹാഡ്വർക്ക് പണോ നിൽക്കുന്ന പൊസിഷൻ നെറിയ പേർ ഡ്രീം പണ പൊസിഷൻ എനിക്ക് തരും അപ്പോൾ അന്ന പൊസിഷനില നിക്കും പോ അത് നാല് രസ്പാൻസിസ്പോസിണോ അത് നാങ്കേ വന്നത് അങ്ങനെ എന്ത പൊസിഷനുക്ക് റീച്ച് ആണത്ക്ക് ஒரு காரணம் இருக்கணும் ஒரு அது ஐ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட் அதனால் இப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்னும் எஃபர்ட் எடுத்து புது புது ஸ்கில்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் ஆரம்பித்தாச்சு மின்னர் முரளி முடிச்சு அந்த நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வென் யூ லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் எவ்ரி டே யுவர் அபிலிட்டி டு லேர்ன் இம்ப்ரூவ்ஸ் அப்போது ஒரு ஆக்டர்னால் எல்லா தேடும் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தெரிஞ்சாலே அது ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜாக சினிமாவில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்போது இப்போது கரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஆகட்டும் மார்ஷல் ஆர்ட்ஸோட பேசிக்ஸ் ஆகட்டும் எல்லாம் படிச்சுட்டு இருக்கு அது ஆக்டிங்கிலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆக்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்குது என்னென்னா இது நெவர் எண்டிங் ലേർണിങ് പ്രോസസ്സ് ഇത് എന്നാൽ സൊസൈറ്റി മാറും പോവൊരുത്തരുടെയും ബിഹേവിയർ വില് ബി ഡിഫ്രൻറ്റ് ആൻഡ് യുണീക്ക് ഇപ്പോൾ ഇതിൽ മൂന്ന് ഡിഫറെൻ്റ് പീരിയഡിൽക്കുന്നവങ്ങളോടെ ബോഡി ലാംഗ്വേജിലും പേശറവിധത്തിലും എല്ലാത്തിലും ഡിഫറെൻസ് എടുക്കും ഇതെല്ലാം ചിന്ന 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 വിഷയങ്ങളത്താ അതിന അതിലെല്ലാം ഇന്നും

ஆக்சுவலாக நான் அப்படி யோசிக்கவே இல்லை இப்போ நீங்க சொல்றீங்க அப்போதான் எனக்கும் ஸ்டாய்க்காக இல்ல இல்லை ஒரு பிரச்சனை இல்லை ஆஹ் ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டேன்

ஒரு ஸ்பேஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு விச் ஐ ஐ ஐ ஐ ஐ வாஸ் ரியலி ஐ ஐ ஃபெல் இன் லவ் வித் இன்ஸ்டெண்ட்லி அண்ட் ஐ ரியலி வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் விஷன் அண்ட் நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீங் அன் ஆக்டர் இன் திஸ் ஃபில்ம் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் டு வாட்ச் த்ரீ டு வீனோர்ஸ் ஏன்னா நான் வந்து அவரோட ப்ரோசஸ் பார்த்துருக்கேன் அண்ட் ஆஸ் அண்ட் ஆக்டர் ஐ ஹாவ் லைக் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தேட் ஐ திங்க் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் யூனோ ஏன்னா ஒரு த்ரீ கேரக்டர்ஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக One face the or expression can get you know like it can get yeah can get similar, but trying to create a different e expression altogether for a character, I think other it's the rummba Rumba and I could see his intention and the lots of hard work that he did behind it. So I'm personally very excited for that. And as for uh, Surbi ma'am and Aishwarya ma'am, I think they have lovely characters also, which I'm very excited to see because they are wonderful performers. Uh, process பத்தி கேட்டேன் இட் it was மைண்ட் mind blowing actually மட்டும் தான் அது நடக்கும் அந்த காமெடி ரோல் பண்றவங்க எல்லாம் பெரிய ஸ்டார் ஆகிறது ஸ்டார் ஆகுறது கூட ஆயிடலாம் பெர்ஃபார்மர்ஸ் ஆகுறது இருக்குல்ல கலாபவன் மணி சார்ல இந்த சுராஜ் வெஞ்சிர முடு சலீம் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி தான் சுரபி அது மலையாளம்ல மட்டும் தான் நடக்கும் அடிக்கடி சொல்றது வேற எந்த இண்டஸ்ட்ரியிலுமே இவ்ளோ ஆர்டிஸ்ட் அப்படி வந்து பாக்க காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்க ஒரு எமோஷனல் சீன் பண்ணி ஆடியன்ஸ் அழகனால் அழகலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஒரு காமெடி சொல்லி சிரிக்கிறேன் என்ன போச்சு அங்கே முடிஞ்சது இந்த படம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து மனோரதங்கள் பார்த்தேன் நாங்கள் உங்களை நெகட்டிவ் ஷேடாக தான் மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸ் பார்ப்போம் லே ஒரு மாதிரி ரக்ட்டாக தான் பார்ப்போம் ரொம்ப சாஃப்ட்டாக அமைதியாக சாஃப்ட் ஸ்போக்கரில் ரோல் பண்ணியிருக்கிறது பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது வாழ்க்கை அப்போ தான் நடிக்கவே இல்லை அந்த படத்தில் க்யூ இன் ரியலி இஸ் லைக் தட் ஸோ ஷோ டோவி ஆக்சுவலி நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க சரி எல்லாத்துலேயும் நீ நடிக்கிற ஓகே நீங்கள் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் பட் എപ്പോൾ നീ നീയായിരിക്കുന്ന മാറി ഒരു ക്യാരക്ടർ എപ്പോൾ പണപോർ ഷോ ദീ മനോരഥങ്ങളിൽ മറ്റേ കാഴ്ച കാഴ്ച ഷ്യാമേട്ടൻ്റെ അത് അങ്ങനത്തെ ഒരു ക്യാരക്ടറാണ് ഷോ ഞാൻ ആകെ രണ്ട് നാളെ ഷൂട്ട് പണിക്ക് രണ്ടേ നാളെ ബട്ട് അത് ക്യാരക്ടർഡ് റിയോലി വെൽ ആൻഡ് എനിക്ക് ഭയങ്കര സന്തോഷം യുനോ എനിക്ക് ഫസ്റ്റ് ടൈം നാ എന്നെ പാത്ത ഓ ஓகே சாப்பிட்டா கூட பண்ணலாம் பண்ணாலே ஓகே நீ என்ன பாக்குறமா இருக்குங்கற அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டர் ஷியாம் பிரசாதுக்கு தான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் அது வந்து நல்லா ரிசீவ் பண்ணாங்க நல்ல கமெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த கொஷின் என்னன்னா இப்போ நிறைய நெகட்டிவ் ரோல் பண்றோம் மோஸ்ட் ஆப் தி மூவிஸ் நெகட்டிவ் ஷேட் இருக்க கூடிய கேரக்டராவே பண்ணும்போது ஒவ்வொரு படத்துக்கும் வேரியேஷன் காட்டணும் இல்லையா அது ரொம்ப டஃப்பான ஜாபா பார்க்குறேன் ஒரு ஹீரோனா இந்த படத்தை ஒரு கேரக்டர் ஒரு ஒரே படத்தை மூணு கேரக்டர் கூட பண்ணலாம் வேரியேஷன் காமிச்சிக்கலாம் வேற வேற கெட்டப் இருக்கும் ஓரளவுக்கு பண்ணிட முடியும் தான் இது நம்ம ஒரே லுக்கில் தான் இருக்கும் பெரும்பாலும் ஒரே லுக் தான் கேரக்டருமே ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க கேரக்டர்னா அதில் வாய்ஸ் மாடுலேஷன்லையோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் ஏதோ ஆட்டிடியூட் ஏதோ ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் கொண்டு வந்தால் தான் டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லை வில்லன் கேரக்டர்ஸ்க்கு தான் நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ண முடியும் ஹீரோ ஒரு ஐடியல் ஹீரோ ஆக்சுவலாக போரிங் இப்போ ஹீரோ ஃப்ளோஸ் தான் ஹீரோவும் ஒரு ஹியூமனாக ரிலேட்டபுலா இருக்கும் ஜெனுவனா இருக்கும் வில்லன் கேரக்டர் பண்றதா அதை விட விட இல்லை ஈஸியில் அதை விட எக்ஸைட்டிங் நினைக்கிறேன் ஸோ இதுல இன்னொரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் நாங்கள் பார்க்குறோம் ட்ரெயிலர் பார்க்கும்போது இதுல என்ன என்ன மாதிரியான கேரக்டர் எப்படி ரிசீவ் பண்ணீங்க என்ன மாதிரி ஒரு வேற மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிஞ்சது சரி ஏஆர்எம் வந்து ஏஆர்எம்ல சுதேவ்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நிறைய கேரக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர ஸ்ட்ராங் லவுடான ஆன கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி காப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் என்ன ரெண்டாம் மோஷனில் டேரக்டர் ஜித்தின் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கிட்ட சொன்னார் படம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா ஓகே அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட சொன்னார் இல்லை நீங்கள் அந்த அந்த உங்களை நினச்சிட்டு இருந்த அந்த கேரக்டர் வந்து நீங்கள் யூஸ்வலை பண்ணுற ஒரு ஒரு பேட்டர்னில் வருது எனக்கு அது நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னாப்புல சரி ஓகே அப்டினா ஓகே बिकॉज ஜிதின்க்கு என்ன அப்டினா டூவினோ இப்ப சொல்லுவாப்ல அதாவது ஜிதினுக்கு வந்து அவர் சொல்றாரு எனக்கு நடிச்சு காமிக்க தெரியாது இல்ல நீங்க எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்ல தெரியாது ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்கறது எனக்கு தெரியும் அப்படின்னு சி அது எவ்வளவு கிளாரிட்டி see என்ன பண்ணக்கூடாதுங்கறது நம்ம கிளியரா தெரிஞ்சிட்டாலே வியர்ஸ் நல்லா உட்கார் எக்ஸாக்ட்லி அது அது பயங்கரமான ஒரு ஒரு அது வேற ஒரு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு யோசிக்கிறத விட என்ன பண்ண வேண்டாம் இது பண்ண வேண்டாம் இது இல்லாமல் நீ என்ன வேணா பண்ணு அப்படிங்கும்போது எனக்கு வந்து அவர் அப்படி ஒண்ணுமே சொல்லலை என்ன வேணா இப்படி மேபி கேட்டு பாருங்க ஸோ ஸோ அப்படி அந்த 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 ஸ்பேஸ் கொடுக்குறவர் இந்த படத்தில் அசைசேட் சுதேவ்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஒரு பா பாம்பே பேக்ரவுண்ட் அரவுண்ட் நைன்ட்டீஸில் இருக்கிற ஒரு கே வர்ற ஒரு கேரக்டர் இதில் வந்து மூணு கேரக்டர் பண்ணியிருக்காரு டோவினும் அதில் வந்து நைன்டீஸில் வர்ற அஜயன் கூட தான் என்னோட கேரக்டர் வரும் ஒரு நான் வில்லன்னு சொல்ல மாட்டேன் சரி நம்ம எல்லாருமே கைண்ட் ஆஃப் யாருமே வெஞ்சன்ஸும் கிடையாது யாருமே வந்து இங்கே யாருமே வந்து எல்லாரும் டார்க்கும் கிடையாது ஆ கிரே நான் எல்லோரும் எல்லாத்துக்கும் கிரே இருக்கு ஸோ இந்த ஆளுக்கும் வந்து யாரையும் தொந்தரவு பண்ணுங்கிறது கிடையாது இந்த ஆளுக்கு ஒரு எய்ம் இருக்கு இந்த ஆளுக்கு ஒரு போக்கு இருக்கு அந்த போக்கில் அந்த ஆள் போகிறான் அவ்வளோதான் அது தவிர டாய் டூனும் கிடையாது அட் த சேம் டைம் வேற ஒருத்தர் இன்னும் ட்ரபுள் பண்ணுங்கிறதும் கிடையாது பட் பயங்கர சொபிஸ்டிகேட்டடாக இருக்கிற ஒரு கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா

ടു തൗസൻഡ് ഫിഫ്റ്റീൻ ആ സമയത്തൊക്കെയാണ് അപ്പൊ സിനിമയിൽ നമ്മളിത് കഥ ആവുമെന്ന് പോലും നമുക്കറിയില്ല ഇത് സിനിമയാവും നല്ലൊരു പ്രതീക്ഷയുണ്ടെങ്കിൽ അല്ലെ ഒരു നടനം മനസ്സിൽ കാണുന്നുണ്ട് അപ്പൊ ജിതിൻ എന്നെ സംസാരിക്കുന്നു നമ്മൾ ആദ്യം കാണുന്നത് ടോവിയെ പോയിട്ടാണ് ടു തൗസൻഡ് സിക്സ്റ്റീൻ അപ്പോൾ കഥ ടോവിയോട് പറയുന്ന സമയത്ത് അന്ന് ടോവി പറഞ്ഞു കാരണം ഈ ചേട്ടാ ഇത് മൂന്ന് ക്യാരക്ടേഴ്സ് ഉണ്ട് ഇത് നമ്മൾ ഇങ്ങനൊരു സിനിമയാണ് ഇത് മറ്റൊരു നടനിലോട്ട് പോകുന്നതാണ് നല്ലത് കാരണം അന്ന് ടൊവിയുടെ ടൊവി എന്ന് പറയുന്ന ഇന്നത്തെ സ്റ്റാർഡം അതൊക്കെ അന്ന് കയറി വരുന്നത്ര അപ്പം നമ്മളോട് അന്ന് വളരെ അഡ്വൈസ് ചെയ്തു കാരണം നിങ്ങൾ എൻ്റെ സിറ്റുവേഷൻ ഇങ്ങനെയാണ് പക്ഷേ അന്ന് ജിതിൻ്റെ കോളായിരുന്നു അത് അപ്പം ജിതിൻ പറഞ്ഞല്ല അത് നിങ്ങൾ ചെയ്യുന്നുണ്ടെങ്കിൽ ചെയ്താൽ മതി ഇല്ലെങ്കിൽ ഈ സിനിമ ചെയ്യുന്നില്ല അന്ന് നമ്മൾ ഡയറക്ടർ വർക്ക് ഒരു മൂന്ന് നാല് ത്രീ ജിതിൻ്റെ പടത്തിലോ ഗോദ

டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஜிதும் வருவாங்க இந்த படத்தோட ஸ்பாட் எடிட் இந்த இந்த படத்தோட எடிட்டர் அன்றைக்கு ஸ்பாட் எடிட்டராக இருந்தேன் அப்புறம் கூட அசிஸ்டன்ஸாக இருந்த ரெண்டு பேரும் இந்த படத்தில் அசோசியேட்ஸ் அவரும் வருவாங்க எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் வாங்க சினிமா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ பாண்டிங்லையோ ஒரு டைரக்டருக்கு தோணிவிடும் சாரி டோயினோ இந்த கதையை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பட் அவருக்கு மினிவேஸ் ஃபஸ்ட்டு மூவி நீங்க எப்படி நம்பினீங்க இவ்வளவு பெரிய ஸ்டோரி மூணு கேரக்டர் இருக்கு பெரிய பட்ஜெட் அவன் என்ன நம்பினே அப்புறம் நான் நம்பாம எப்படி என்னன்னா நான் மூணு கேரக்டர்ஸ் நல்லபடியா பண்ணுன்னு அவன் என்ன நம்பினேன் அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒன்லி திங் ஐ கேன் கிவ் பேக் இஸ் ட்ரஸ்டிங் ஹிம் பேக் முன்னாடி யோசிச்சது நம்ம அப்புறம் எனக்கு இந்த ஸ்டோரியும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் அது இல்லாம ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக மட்டும் ஒரு படம் பண்ண முடியாது கம்ப்ளீட்லி சி அது 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 நீங்கள் சொல்லும்போது இப்போது இப்போது அவர் வந்து கதை பிடிச்சிருச்சு சி கதை பிடிச்சிருச்சு அண்ட் இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இது ரெண்டு சைடும் தான் ரெண்டு சைடும் இல்ல ஏதாவது ஒரு சைடு அப்படின்னா அது ஒர்க்க அவுட் ஆகாது அண்ட் இவருக்கு கதை புடிச்சதுக்கு அப்புறம் இந்த மூணு கேரக்டர் அப்படிங்கிறது இவரு பண்ணுவாருன்னு சொல்லி அவங்கள அவரு வச்ச ட்ரஸ்டும் இந்த கதை மேலயும் இவங்க மேலயும் இவரு வச்ச ட்ரஸ்ட்டும் தான் இன்னைக்கு நம்ம இங்க பின்னே ரொம்ப நாள் ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ் பழகும் போது தெரிஞ்சிடும்ல தெரிஞ்சிடும்ல காலிபர் ஒரு ஆகுது ஒரு கஸ்ஸாவது கிடைக்கல அப்புறம் அது யார் கூட ஒர்க் பண்ணாலோ ഒരു നാ എന്നോട കരിയറിലൊരു എയ്റ്റി പെർസൻറ്റേജ് മൂവിസും പുതു ഡെറക്ടർസ് കൂടെ തന്നെയുക്കേ അപ്പോൾ പുതു ഡെറക്ടർസ് കൂടെ വർക്ക് പണും പോലൊരു ഗംപ്ലിങ് താ ഐ വാസ് ലക്കി മോസ്റ്റ് ഓഫ് ദി ടൈം ഐ തിങ്ക് இப்போ இந்த படம் பார்க்கும்போது இந்த வேரியர் வரக்கூடிய கேரக்டர் பார்க்கும்போது நம்ம மங்குடி சார் நிறைய படம் பண்ணிடுறாரு வடக்கன் வீரகத பழசி ராஜா கலரி பைட் டயலாக் வருது ட்ரைர்ல கலரி ஃபைட்னாலே நமக்கு மோகன்லால் சார் தான் அதெல்லாம் இந்த கம்பேரிசன்லாம் வரும்னு நினைக்கிறேன் வருமா ஆடியன்ஸ் அப்படி கம்பேர் பண்றாங்களா பெரிய இல்லை கம்பேர் பண்ணல அது மாதிரி ஒன்னு வரும் இல்லையா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மோகன்லால் ஒன்னு பண்ணுவாரு சுத்தமா பிடிக்காது கம்பேரி எந்த கம்பேரிசனும் இல்லாமல் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாலு பேர்கிட்ட சொல்லுங்க பிடிக்கலனா யார்கிட்டையும் சொல்லாதுங்க லாஸ்ட் தமிழ் ஆடியன்ஸ்க்காக ஒரு கொஸ்டின் மாரி டூக்கு அப்புறம் நாங்கள் தமிழில் உங்களை பார்க்கல ஐடியா இருக்குதா ஏதாச்சும் ஸ்டோரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குதா இல்லை இந்த மாதிரி ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு என்னென்னா மலையாளத்தில் கொஞ்சம் ப்ரொஜெக்ட்ஸ் இருக்குது நாங்கள் ஏற்கனவே கம்மிட் பண்ணி வச்சிருக்கற கொஞ்சம் ப்ரொஜெக்ட்ஸ் இருக்குது வெரி எக்ஸைட்டட் அபவுட் தோஸ் ப்ரொஜெக்ட்ஸ் அதில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ஒரு மீடியம் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்போ எனக்கு என்னோட விருப்பம் அதுதான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்போ இப்போ ஒரு சின்ன ஒரு லைன் அப் இருக்குது மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் இதர் மை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா இந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்கு அப்புறம் நிறைய வாட்டி மீட் பண்ணி மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு அவங்களெல்லாம் மீட் பண்ண வச்சுட்டு இன்னொரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணும்போது அதில் ஒரு எத்திக்கல் ப்ராப்ளம் அது கூடாமல் தமிழில் நிறைய பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இருக்கு நான் இங்கே தேவையில்லை நான் மலையாளம் படம் தமிழில் டப் பண்ணி இங்கே கொண்டு வர்றேன் அப்போ வேறொரு ஃப்ளேவர் கிடைக்கல ஓகே ஓகே டொவினா உங்ககிட்ட ஒன்னே மட்டும் சொல்லணும் இப்போ ஒரு ஒரு ஆக்டருக்கு இல்லை இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் அவங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒன்று பண்ணணும்னு நினைப்போம் நாங்கள் பொதுவாகவே நீங்கள் பண்ணுற விஷயம் இருக்குல்ல சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா கலா மாதிரியான ஒரு படமோ அதிர்ஷ்ட ஜாதகங்கள் மாதிரியான ஒரு படம் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை எண்ணமோ அது ஒன்று நடக்குது இல்லை எனக்கு ப்ரொடக்ஷன் சுத்தமாக தெரியாது நான் ஒரு படத்தோட ப்ரொடக்ஷனில் வர்றேன்னா அது அந்த படம் ஹேப்பன் பண்ணுறதுக்காக என்னால் என்ன பண்ண முடியும் அது பண்ணலாம் அந்த யோசனையில் தான் அந்த அந்த திங் இருக்குல்ல அந்த கான்ட்ரிபியூஷன் அந்த எண்ணம் இருக்குல்ல அதுவே வந்து இந்த சினிமா வந்து ஒரு பெரிய வெற்றியை சக்ஸஸாக தரும் இல்லையா அவர் சினிமா நல்ல சினிமா நல்ல கதைகளை வந்து அவரு எங்க பார்த்தாலும் அப்ரிஷியேட்டும் பண்ணுவாரு அவர் அவரு பண்ணும்னு நினைப்பாரு ஸோ அது அதுதான் வந்து ஜென்ரலி சின்ன வயசுல இருந்து எனக்கு சினிமா பிடிக்கும் வேற இவ்வளோ ஒரு லவ் வேற எந்த ப்ரொஃபஷனுக்கு ப்ரொஃபஷன்லையும் வேற எந்த ஆர்ட்லையும் இவ்வளோ ஒரு லவ் எனக்கு தோணலை சோ அந்த தாட் ப்ராசஸ்க்காக இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும் நீங்களுமே சக்சஸ் ஆகும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ நினைச்ச நேரத்துல பிடிச்ச நகைய அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் போர் கோல்டுல இந்தியா ஃபைனல் ஆர் யூ வேனபுள் பிராண்ட் சாஜிங் ட்ரிபிள் நைன்